ஹாய் எவ்ரிவன், இப்போ நான் பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, ஒரு சதவீத கேள்வி. 40% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் அ சர்டின் கம்பெனி ஆர் மென். அதாவது என்ன சொல்லிக்கேன்னா, 40% 40% ஆட்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற நபர்கள் வந்து ஆண்களாம், ரைட்? அடுத்த எண்ட், 75% ஆஃப் த மென் ஏர்ன் மோர் தென் 25,000 பெர் மந்த். அதை என்ன சொல்லிங்கன்னா, ஆண்களில் 75% ஆட்கள் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்கயாம், ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் எடுக்காங்க, ரைட்? அடுத்து என்ன சொல்லிங்கன்னா, இஃப் 45% ஆஃப் த கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் ஏர்ன் மோர் தென் ருபீஸ் 25,000 பெர் மந்த். அதாவது என்ன சொல்லிங்கன்னா, இந்த கம்பெனியில் மொத்தமாக வேலை செய்கிற ஆட்களில் 45% ஆட்கள் வந்து 25,000 ரூபாய்க்கு மேல் எடுக்காங்க, ரைட்? இப்போ கேள்வி என்னென்னா, வட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த உமன் எம்ப்ளாய்ட் பை த கம்பெனி ஏர்ன் ருபீஸ் 25,000 ஓ லெஸ் தென் லெஸ் பெர் மந்த், ரைட்? இப்போ இந்த கேள்வியை மொத்தமாக வாசிக்கக்கூட கடும் பெரிய கேள்வி மாதிரி. நம்ம இப்போ உடச்சு உடச்சி வாசிப்போம். 40% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் அ சர்டைன் கம்பெனி ஆர் மென், ரைட்? ஓகே, இது முதலாவது பாயிண்ட். அண்ட் 75% ஆஃப் த மென் ஏர்ன் மோர் தென் 25,000 பெர் மந்த், ரைட்? இது ரெண்டாவது பாயிண்ட். இஃப் 45% ஆஃப் த கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் ஏர்ன் மோர் தென் ருபீஸ் 25,000 பெர் மந்த், ரைட்? இது மூணாவது பாயிண்ட். மூணு டேட்டா தந்திக்கேன், மூணு டேட்டா தந்து போட்டோ ஒரு கேள்வி கேட்டீங்க, ரைட்? இப்போ நம்ம எழுதுவோம், 40% ஆண்கள், 40% வந்து ஆண்கள், அப்போ மிச்சம் எத்தனை சதவீதம்? எந்த ஒரு இது எடுத்தாலும் அது மொத்தமாக 100%. அப்புறம் 40% ஆண்கள்னா மிச்சம் 60% பெண்கள் ஆயிப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம் என்ன, ரைட்? ஓகே, இப்படி கேள்விகளை எப்படி லேசாக செய்கிறண்டா, நம்ம இந்த கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறாங்க, அனுபவம் 100 பேர் வேலை செய்கிறாங்க, ரைட்? 100 பேர் வேலை செஞ்சால் எத்தனை ஆம்பளைகள் இருப்பாங்க, எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? 40 ஆம்பளைகள் ஆண்கள் இருப்பாங்க, அப்போ மிச்சம் 60 பொம்பளை இருப்பாங்க, ரைட்? ஓகே, இப்போ இந்த 40 ஆண்களில் அடுத்த பாயிண்ட், 75% ஆண்கள் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, ரைட்? அப்போ 40 ஆண்களில் 75% எவ்வளோ? 40 × 75 = 100. 75% என்னடா? 75 × 100, அதாவது 40 × 75 = 100 இப்போ பெருக்கணும்டா. இப்போ இதை பிரிப்போம், 3 × 4 அப்படின்னா 10 × 30, ரைட்? 40 × 30 பேர் 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, அதாவது முக்காவாசி. 75 என்னடா? முக்காவாசி. முக்காவாசி பேர், அதாவது 3 × 3 = 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க. 40 × 30 பேர் 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, ரைட்? இப்போ ரெண்டாவது முடிஞ்சு. மூணாவது, இஃப் 45% ஆஃப் த கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் ஏர்ன் மோர் தென் ருபீஸ் 25,000. இப்போ என்ன சொல்ல வேண்டாம், மொத்தமாக 100 பேர் இருக்காங்க, மொத்தமாக அந்த 100ல் 45% 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க. அப்போ நான் 100ல் 45 என்னவளோ? 45 பேர், ரைட்? 45 பேர் 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, அதில் ஆம்பளைன் 30 பேர். அப்போ பொம்பளையில் எத்தனை இருப்பாங்க? 45 பேர் மொத்தமாக 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க ஒரு தொழிற்சாலையில், அதில் 30 ஆண்கள்ண்டா மிச்சம் 15 பெண்கள் ஆயிப்பான். அப்போ மிச்சம் 15 பெண்கள் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, ரைட்? மூணு கேள்வி என்னெண்டா, வட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த உமன் எம்ப்ளாய்ட் பை த கம்பெனி ஏர்ன் ருபீஸ் 25,000 ஓ லெஸ் பெர் மந்த். அதான் என்னெண்டா, எத்தனை அதாவது பின்னம் கட்டிக்கன் என்னெண்டா, பெண் ஊழியர்கள் அங்கே வேலை செய்கிற பெண்களில் எத்தனை பேர் 25,000 ரூபாய் குறைவு எடுக்காங்க என்கிற பின்னம் கட்டிக்கன், அதாவது எத்தனை பெண்களில் இருந்து எத்தனை பெண்கள் 25,000 ரூபாய்க்கு குறைவு எடுக்காங்க. இதை எப்படி காணணும்னா, 15 பெண்கள் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, அப்போ மொத்தம் எத்தனை பெண்கள்? 60 பெண்கள். அப்போ 60 பேரில் 15 பேர் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க, அப்போ மிச்சம் எத்தனை? 45 பேர் வந்து குறைவு எடுப்பாங்க. இங்கே கேட்டுக்கிற கேள்வி என்னடா, வட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த உமன் எம்ப்ளாய்ட், அதாவது என்னடா,
மொத்தம் அங்கு வேலை செய்கிற பெண்கள் மொத்த பெண்கள் அங்கே வேலை செய்கிற மொத்த பெண்கள் இது கீழ் மேல் சாரி மொத்த பெண்களின் மேல் என்னண்டா 25,000 ரூபாய்க்கு குறைவாக எடுக்கிற பெண்கள் இதைத்தான் அவன் கீழ் இலக்கட்டிய அதான் என்னண்டா 25,000 ரூபாய் குறைவாக எடுக்கிற பெண்களின் கீழ் மொத்த பெண்கள் இப்போ நம்ம எடுத்து வெளியினோம்டா 25,000 ரூபாய் குறைவாக எடுக்கிற பெண்கள் எத்தனை நம்ம கண்டிக்கும் ஏற்கனவே 25,000 ரூபாய்க்கு மேல் எடுக்கிற பெண்கள் வந்து 15 பேர் 60 இல்லை 15 பேர் அப்போ 60 இல்லை 15 பேர் மிச்சம் எத்தனை 45 பேர் குறைவு எடுப்பாங்க 45 கீழே எத்தனை மொத்த பெண்கள் 60 பெண்கள் இதான் இந்த கேள்வி ரைட் அப்போ அதாவது என்னண்டா 60 பேர் வேலை செஞ்சா 60 பெண்கள் வேலை செஞ்சா அதில் 45 பெண்கள் வந்து 25,000 ரூபாய் குறைவு எடுப்பாங்க சம்பளம் அதை அதை தான் கட்டிக்கணும் இது என்ன சுருக்கலாம் சுருக்கினோம்டா 3 கீழ் 4 அது இதை இன்னும் சுருக்கினோம்னா 3 கீழ் 4 பேரும் அதாவது இதை என்ன என்னத்தை காண அதாவது இந்த கேள்வியில் நோக்கம் என்னென்னா எத்தனை 4 பெண்கள் வேலை செஞ்சால் அதில் 3 பேருக்கு 25,000 ரூபாய் குறைய தினைக்கும் அப்போ ஒரே ஒரு ஆளுக்கு தான் 25,000 ரூபாய்க்கு மேலே ஆகும் இப்போ 8 பேர் 8 பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னு அந்த கம்பெனியில் அப்போ அது டபுள் இப்போ இது டபுள் ஆகும் அப்போ 6 பேர் 8 6 பேர் இப்போ 6 பெண்கள் வந்து 25,000 ரூபாய் குறைய எடுப்பாங்க சம்பளம் அதைத்தான் இந்த கேள்வியை காணச்சொல்லிக்கான் இந்த கேள்வி மொத்தமாக பார்க்கல இங்கே ஒரு 40% 75% 45% அண்டு கொஞ்சம் பெரிய கேள்வி மதிக்கும் அப்போ நம்ம வந்து இப்படி உடச்சி உடச்சி ஒவ்வொன்றா கேள்விக்கு வரக்கூல சிம்பிளாக இந்த கேள்வி முடியும் இன்னொரு விஷயம் என்னண்டா இப்படி கேள்வி வரக்கூல நீங்கள் மொத்தமாக 100 பேர் எடுத்தோம்னா இந்த கேள்வியை கடுமையாக செய்யலாம் இல்லாட்டி சும்மா ஒரு எக்ஸ்ட் போட்டோ எக்ஸ் நபர்கள் வேலை செய்கிறாங்கன்னு போட்டால் கொஞ்சம் சுருக்குற சாமான் கஷ்டமாகி உங்களை கொஞ்சம் கடையில் குழப்பலாம் நம்ம இந்த கேள்வி இலகுவுக்கு என்ன செய்யலாம்டா 100 பேர் ரெண்டு போட்டோம்னா அது 40 60 அப்படி செஞ்சு போகலாம் லேசாகும் அங்கே தான் இப்படி செய்யலாம் இந்த கேள்வி உங்களுக்கு வழங்கியிருக்கும் நினைக்கேன் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ்